ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்களோட லஞ்சுக்கு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சாதம் பண்ணியிருந்தேன், அதுக்கு சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன். கருப்பு சுண்டல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வச்ச புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் சிப்ஸ் பண்ணியிருந்தேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி தான், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கெட்டி தயிர் பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த தயிர் எப்படி உர ஊற்றுறங்கிற ரெசிபியை நான் வீடியோ எடுத்துட்டேன், சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எங்களோட லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து ஒரு சின்ன ஊறுகாய் பேக்கெட் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பழைய சாதம், ஸோ நைட்டே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிக்கிட்டேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து. அது கூடவே 2 கரண்டி தயிர், இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கூழ் மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சுண்டல் குழம்புல இருந்த காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன், கத்திரிக்காய், சுண்டல், உருளைக்கிழங்கு. அது கூடவே வாழைக்காய் ஃப்ரையும் வாழைக்காய் சிப்ஸும் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாழைக்காயை கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துட்டு எண்ணெயோடு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து லோலேயே தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்து சீக்கிரமே ரெடி ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொழுமிச்சங்காய் சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 கை அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பிழிஞ்சு வச்சுருக்க கொழுமிச்சங்காய் சாரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கொழுமிச்சங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிரும். லெமன் ரைஸை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொழுமிச்சங்காய் சாதத்துக்கு வாழைக்காய் ஃப்ரை வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களோட ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு ஓவர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.